ரோட்டரி கழகத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நெல்லையில் திருநெல்வேலி ரோட்டரி கழகத்தின் 78வது புதிய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் காணொலி மூலம் சமூக இடைவெளி விதிகளை கடைபிடித்து பதவியேற்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முன்னாள் ரோட்டரி ஆளுநர் ஆறுமுக பாண்டியன் மற்றும் உதவி ஆளுநர் ஆர் ஆர் திரு பொன்ராஜ் தலைமை தாங்கினர். முன்னாள் தலைவர் பரமசிவன், எஸ் எஸ் சங்கர், ஆண்டோ ஜோ, செல்வகுமார் முன்னிலை வகித்தனர். முன்னாள் உதவி ஆளுநர் டால்டன் அனைவரையும் வரவேற்றார். 78வது ஆண்டின் புதிய தலைவராக ஆண்டனி பாபுவும் செயலாளராக விஜயும் பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு தங்க தாலியினை முன்னாள் உதவி ஆளுநர் மெல்கியோ வழங்கினார். பள்ளி மாணவர்களுக்கான கல்வி உதவித் தொகையினை வேலாயுதம் மற்றும் குணசீலன் செல்வராஜ் ஆகியோர் வழங்கினர். இதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் ரோட்டரி ஆளுநர் முருகதாஸ் காணொலி மூலம் சிறப்புரையாற்றினார். வருங்கால ஆளுநர்கள் ஜெசிந்தா, இதயம் முத்து மற்றும் முன்னாள் ஆளுநர்கள் கே வி ராஜேந்திரன், நவமணி உட்பட பலர் சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர்கள் கமாக் புகழேந்திரன், யூசுப் ராஜா, ஜோஜி கணிச்சை, தனிஷ் ஹரிகிருஷ்ணன், செந்தில்குமார் சொக்கலிங்கம், ரோட்டரி நிர்வாகிகள் தேவதாஸ், விவேக், சங்கரநாயகம், ரமேஷ்குமார், முரளிதரன், டாக்டர் வெங்கடேஷ், பெருமாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.